பொறுத்தபடி ஒரு பிரச்சனை என்னன்னா, பொறுப்பு இல்லாம சில விஷயம் வெளியே வருது. யாருக்கு இதை இருந்தாலும் அவங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் பண்ணி தான் வரணும். இப்போ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணலையே, நாக்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எபெக்ஸ் ஆர்கனைசேஷன் டெல்லி யூனிட் பண்ணுறாங்க, அவங்க போட்டு அவங்க இதை வெளியே கொண்டு வந்தால் தான் நம்ம சொல் முடியும் இதை உண்மையாக போய். மீதி எல்லாம் கெஸ் ஒர்க்கு தான். அது ஒரு பர்சனல் இஷ்யூ, பட் நீங்கள் கேட்டனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவையில்லையானால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலையா, நான் கேட்டனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நம்ம ஒரு சிசிடிவிஸ் இனாகரேஷன் பண்ணுறோம். சிசிடிவிஸ் பொதுவான நம்ம பப்ளிக் கோஆப்ரேஷனில், எதுக்காகனா பப்ளிக் போலீஸ் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய இனாகரேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனில் 15 ஸ்பான்சர் இருந்திருக்காங்க. 15 ஸ்பான்சரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்திருக்காங்க. அவர் ஒரு ஸ்பான்சரை வந்திருக்காரு, வந்துட்டு 10 சிசிடிவி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் அந்த ஏரியா ஆள்னால்னா. ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ எதாவது வெளியே தகவல் வந்ததுக்கப்புறம் அந்த சிசிடிவி 10 எடுத்துட்டு திரும்பி கொடுத்துட்டோம், அந்த நம்ம ரிப்ளேஸ் பண்ணி நம்ம சிசிடிவி போட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம விருந்து கொடுத்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கே நம்ம பொதுவான யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஒரு மொமெண்ட்டை கொடுப்போம் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். அதை அவர் கொடுத்துருக்கோம், அதை தவறானதை அந்த நம்ம கொடுக்கூடாது, அதை நம்ம அதை சரியான சொல்ல இல்லையா. அதில் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு முன்கூட்டி மாதிரி எதுவும் கிடையாது. 10 சிசிடிவி தான் அதோட மாதட்டு. நம்ம சோஷியல் மீடியா பொறுத்தபடி ஒரு பிரச்சனை என்னென்னா, பொறுப்பு இல்லாமல் சில விஷயம் வெளியே வருது. யாருக்கு இதை இருந்தாலும் அவங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் பண்ணி தான் வரணும். இப்போ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணலையே, நாக்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எபெக்ஸ் ஆர்கனைசேஷன் டெல்லி யூனிட் பண்ணுறாங்க, அவங்க போட்டு அவங்க இதை வெளியே கொண்டு வந்தால் தான் நம்ம சொல் முடியும் இதை உண்மையாக போய். மீதி எல்லாம் கெஸ் ஒர்க் தான். அது ஒரு பர்சனல் இஷ்யூ, பட் நீங்கள் கேட்டனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவையில்லையானால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலையா, நான் கேட்டனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நம்ம ஒரு சிசிடிவிஸ் இனாகரேஷன் பண்ணுறோம். சிசிடிவிஸ் பொதுவான நம்ம பப்ளிக் கோஆப்ரேஷனில், எதுக்காகனா பப்ளிக் போலீஸ் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய இனாகரேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனில் 15 ஸ்பான்சர் இருந்திருக்காங்க. 15 ஸ்பான்சரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்திருக்காங்க. அவர் ஒரு ஸ்பான்சரை வந்திருக்காரு, வந்துட்டு 10 சிசிடிவி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் அந்த ஏரியா ஆள்னால்னா. ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ எதாவது வெளியே தகவல் வந்ததுக்கப்புறம் அந்த சிசிடிவி 10 எடுத்துட்டு திரும்பி கொடுத்துட்டோம், அந்த நம்ம ரிப்ளேஸ் பண்ணி நம்ம சிசிடிவி போட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம விருந்து கொடுத்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கே நம்ம பொதுவான யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஒரு மொமெண்ட்டை கொடுப்போம் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். அதை அவர் கொடுத்துருக்கோம், அதை தவறானதை அந்த நம்ம கொடுக்கூடாது, அதை நம்ம அதை சரியான சொல்ல இல்லையா. அதில் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு முன்கூட்டி மாதிரி எதுவும் கிடையாது. 10 சிசிடிவி தான் அதோட மாதிரி.